சாத்தான் மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. நீ வருவ இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அடிமை. சாத்தான் மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. ஆயிரம் தேவர்களோட சக்தி அப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுக்க என் கைக்குள்ள. நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லனா ஆபத்து உனக்கு. நீ எனக்கு கட்டுப்படலனா உன்னை தெய்வமா நினைச்சு ஆராதிக்கிற அத்தனை பேரையும் நான் பத்மமாக்கிடுவேன். சாத்தான் என் முன்னாடி வர்றதுதான் உனக்கு நல்லது. வீடு பூந்து திருடி ஏமாறுறவனை ஏமாத்திக்கிட்டு போலீஸ் கையில அடி வாங்கிட்டு நிம்மதியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்ப காசு காசப்பட்டு காட்டுக்கு வந்து புல்ல தின்றுவோம் போல இருக்க. விளையாடு என்னது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியும்.
டேய் சூரிய கிரகணமே தெரியும்போது சந்திர கிரகணம் தெரியாதா என்ன சொல்ற நீ டேய் சந்திரன பாம்பு முழுகும்போதுடா கிரகணம் உண்டாகும் எங்க தாத்தா கிட்ட சொல்லிருக்காரு எந்த பாம்பு முழுகும்னு சொன்னா பாம்பு பாத்துக்கிறீங்க ஓ முட்டாள்தனத்துக்கு நான் தான் கிடைச்சேன் என்ன மாதிரி ஆளுங்க பேசுறாங்க கேட்க கூடாது நாம காட்டுக்கும் போக வேண்டாம் வீட்டுக்கும் போக வேண்டாம் நேரா சிலை தேடி போவோம் வா என்னடா ஒரே காடா இது என்னன்னா வீடா இந்த காட்டுல யாரும் கடலாம் வைக்க மாட்டாங்க கடையா கோடா ஒரே மாதிரி இருக்க நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது அது கரெக்டா இருக்கானு மேப்ப திரும்பவும் ஒரு முறை பாரு தோடா மேப்ப திருப்பி வச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா ஒரு மேட்ரு அங்க இல்லடா இங்க கையில சாங்க செம்மாரிச்சு பாக்குறேன் நம்ம மக்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன ஜாலியா இருக்கும்ல அவன் கூட விளையாடலாம் பாடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கட்டி கை மேல போட போறா ரத்தப்பள்ளி குட்ட மாதிரி இருக்கும்ல ஆமா என்ன திதிதே ஐயோ நம்ம மக்கள அவங்க கூட்டிட்டு போக போறாங்க அவன நாம தான் காப்பாத்தணும் என்னடா இது ஒரே காத்தா இருக்கு என்னன்னு தெரியல அவங்க எல்லாம் திருடுங்க எப்படியாவது மக்கள காப்பாத்தணும் காடு அப்படி தான இருக்கு தோன்ற வேலைய பாரு எந்திரிடா மாக்கா பயப்படாதீங்க நான் உங்க நண்பன் தான் ஆனா என்ன நினைக்கிறவங்க கிட்டயும் என் அன்பா கூப்பிடுறவங்க கிட்டயும் நான் போயே ஆகணும் ரொம்ப காலமா ஒரு கெட்ட மந்திரவாதி என்னை பிடிக்கணும்னு என் பின்னாடி வந்துட்டே இருக்கான் அவன் கண்ணில் படாம என்ன பாதுகாக்கணும் அப்படினா எங்க கூட வா நீ சேஃபா இருக்கலாம் ஆனா உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஏய் அத நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் என்கிட்ட அன்பா இருக்கவங்க கிட்டயும் நான் அன்பா இருக்கவங்க கிட்டயும் அப்புறம் கெட்ட மந்திரவாதிங்க கண்ணில் மட்டும்தான் நான் படுவேன் Stop.
சொன்னல்ல என்ன தேடிட்டு இருக்க மந்திரவாதி அவன் மந்திரம் பண்ணும்போதுலாம் இது மாதிரி நடக்கும் அதனால நீங்க திரும்பி போங்க இல்லனா உங்களுக்கு ஆபத்து வரும் போங்க நம்ம விட்டு நாங்க போக மாட்டோம் மாமா அக்கா நம்ம திரும்பியே நம்ம வீட்டுக்கு போய்டலாம் எங்க போனாலும் அவன் என்ன தேடிட்டே வருவான் அதனால என்னால வர முடியாது போங்க நீங்க போங்க போங்க அப்படினா வா போய் பாப்போம் வா மாக்கா நம்மளோட லிஜு லிஜு இப்ப அந்த மந்திரவாதி பிடியில இருக்கான் என்னால அவனுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன் அந்த மந்திரவாதிக்கு தேவை நான் தான் ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் தப்பிச்சிட்டேனா அந்த மந்திரவாதியோட சக்தி அழிஞ்சு போயிடும் லிஜுவை காப்பாத்தும் போது அந்த மந்திரவாதியோட ஓமத்தியும் நிறுத்திடலாம் இல்லனா அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டிலே நான் இருந்துருவேன் என்னடி இது வாட்ஸ் ஹேப்பனிங் அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க லிஜு எங்க இருக்கான் மாக்கானுக்கு தெரியும் மந்திரவாதி தான் புடிச்சு வச்சிருக்கான் இவனுக்கு தாண்டா காவலுக்கு நிக்கிறாங்க இப்ப நம்ம எல்லாரும் போனா வேலைக்கு ஆகாது
நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். போங்க போங்க. கட்டுப்படுறதுதான் உனக்கு நல்லது, இல்லனா உனக்கு தண்டனை ரொம்ப மோசமா இருக்கும். உன்னால ஏமாத்த முடியாது. சத்தான் சத்தான் என் முன்னாடி வா, மாயாஜால வித்தையை என்கிட்ட காட்டாத. வா சத்தான், இல்லடாங்க. உன்னால தப்பிக்க முடியாது.
இப்ப நீங்க கைக்குள்ள வா, உனக்கு நிறைய அவகாசம் கொடுத்துட்டேன். அப்பெல்லாம் நீங்க என்ன ஏமாத்தின, இனி உன்னால தப்பிக்க முடியாது. சதான் நல்லா பாரு. Dream, 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 dream. இந்த உதவியை நான் எப்போ மறக்க மாட்டேன் சார். இட்ஸ் ஆல் ரைட். நிஜோ ரொம்ப நன்றி சார். வெல்கம் சார். உங்களுக்கு தேவையான அனுபவம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன சார், ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவீங்க? ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்க போறதில்ல. இந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த அனுபவத்தின் மூலமா நம்ம நாட்டை காப்பாத்துற, தீமையை எதிர்க்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைல இருந்து நான் ஒரு புது மனுஷன். சார் நீங்க போய் தானே சொல்றீங்க? போய் இல்ல, உண்மைதான். அப்படினா சார் நாங்க வீட்டு கிளம்புறோம். வர சார். அடடா ஸ்டேஷன் கூட்டி மடங்கடா. ஓடா. அனுபவங்களை தேடி போன எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு.